ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீது சுரேஷ் வேர்ல்டு. இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கூடவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம வந்து பார்க்கலாம். நேற்று ஈவினிங் வந்து அவங்க ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நேற்று ஈவினிங் வந்து எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நம்ம வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆர்டர்லாம் பேக் பண்ணி அனுப்புறதுல டைம் வந்து சரியாக போச்சு. ஸோ காலையில் பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ காலையில் டைம் வந்து ஒரு 6:40 ஆகுது. எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டேரெக்டாக இந்த கீரை இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வைக்கலான்னு வந்தாச்சு. கீழே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதை நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அப் டு 1 week வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். திரும்ப வாங்க வேண்டியது இருக்காது. அதனால தான் வீக்லி ஒன்ஸ் அங்கே போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடுது. கோயம்பேடு மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்தாங்க. நான் இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போதே ஹஸ்பண்ட் வந்து வெப்சைட்டில் என்னென்ன ஆர்டர் வந்திருக்கு, என்னென்ன நான் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஷெடியூல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ஷெடியூல் பண்ணிவிட்டு என்னென்ன ஆர்டர் வந்து பேக் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஈவினிங் வரத்துக்குள்ளே நான் பேக் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் கொரியரில் போட்டுருவோம். இப்போதைக்கு இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ரொம்ப ஹெட்டிக்காக போயிட்டுருக்கு. இந்த ஒர்க் எதுக்கு காலையில் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து 1 pot ரைஸ் வந்து செய்ய போகிறேன். ரைஸ் செய்கிற இல்லையா, அதுவே காலையில் டிஃபனுக்கும் செய்ய போகிறோம், லஞ்சுக்கும் அதை தான் வந்து சாப்பிட போகிறோம். குயிக்காக எனக்கு வேலை வந்து முடிஞ்சிடும். டைம் இருக்குது அப்படின்றதுனால இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கூடவே பெண்ணியனுக்காக சேனலுக்கு வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணியாச்சு. வீடியோவும் எடுத்து முடிச்சிட்டேன். கீரை வந்து பார்த்தீங்கன்னா 2 cut இருந்துச்சு, அதில் 1 cut மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கப்பில் வந்து ஒரு 1/2 cup அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம பருப்புலாம் சேர்த்து செய்யும் போது இன்னும் அதிகமாகிடும். அதனால் 1/2 cup மட்டும் தான் ஊற வச்சுருக்கேன். கீரை வந்து இதுக்கப்புறமா தான் கட் பண்ணி க்ளீன் பண்ணணும். அடுத்து கீரை சாப்பாடுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து கீரை சாப்பாடு 1 pot இந்த ஜீக்கில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். ரொம்ப குயிக்காக வந்து முடிஞ்சிடும். அதே டைமில் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 1 pot இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு பார்த்திங்கன்னா எல்லாமே காலி அடித்து, ஸோ பாக்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா அரிசி ஊற வச்சு அரைக்கணும். ஸோ அந்த ஒர்க் இருக்குன்றதுனால அது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணணும். இப்போ வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஆன் பண்ணிவிட்டு சாட்டே மூடில் வந்து வச்சுருந்தேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து 1 teaspoon அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். 1 teaspoon எண்ணெய், 1 teaspoon வந்து நெய் சேர்த்துருப்பேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சொல்கிற குவான்டிட்டி எல்லாமே 2 பேருக்கு வந்து சரியாக இருக்கும். இதை வந்து நான் காலையில் மத்தியானம் செய்கிறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வீட்டில் செய்யும்போது இந்த பொருள் எல்லாமே வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து செஞ்சுக்கோங்க. கூடவே இப்போ ஒரு 1/2 teaspoon அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு 1/2 teaspoon வந்து சேர்த்துக்கலாம். இந்த கீரை சாப்பாட்டுக்கு நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் நெய் வந்து சேர்க்கும் போது தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நெய் வந்து நல்லா உருகியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். அதே போல் கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயமும் வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்து 2 medium size வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த கீரை ரைஸ் 1 pot எல்லாமே சேர்த்து செய்கிறதால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். மேக்ஸிமம் ஒரு 20 minutes நமக்கு வேலை முடிஞ்சிடும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 pulp சேர்த்துருக்கேன், 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகாய் காரம் கிடையாது, அதனால 4 வந்து சேர்த்துருக்கேன். நம்ம கூட எக்ஸ்ட்ராவாக மிளகாத்தூளும் சேர்த்துப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணும் போதே பவர் பார்த்திங்கன்னா போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஆனால் ஆஃப் ஆகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த கீரை ரைஸில் புளி வந்து சேர்த்து செய்யலை, அதனால் பெரிய தக்காளியாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் புளி சேர்க்கணும் அப்படின்னா தக்காளி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி மட்டும் சின்ன சைஸில் நீங்கள் சேர்த்துக்கலாம். புளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் ஊற வச்சு தண்ணி புளிஞ்சு நம்ம சேர்த்து போலி அதேமாதிரி லாஸ்ட்டில் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1/2 teaspoon சேர்த்துருக்கேன். இது வந்து 1 tablespoon கிடையாது, டீஸ்பூன் தான். அதனால் 1/2 teaspoon அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால இந்த காரம் வந்து இதுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கீரை வந்து நான் கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த கீரை ரைஸ் வந்து நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சிறுகீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை எதை வேணாலும் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி சிறுகீரை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்.
கீரை வந்து சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அரிசி வந்து ஊற வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்க போகிறேன். அதே போல் அரிசி எந்த கப்பில் மெஷர் பண்ணணும் அதில் கால் கப் அளவுக்கு துவரம்பருப்பு வந்து நான் ஊற வச்சுருந்தேன், அதையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் சேர்த்துற போகிறேன். கீரை வந்து சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப வதங்க விடாதுங்க, ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வந்து சேர்த்து கலந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த ரைஸ் அதே போல் பருப்பை வந்து சேர்த்துடலாம். இப்போ ரைஸ் வந்து சேர்த்துட்டேன், பருப்பை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துற போகிறேன். பருப்பு ஆட் பண்ணக்கூடியது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு, ஏன்னா பவர் வந்து அப்போ கட் ஆனதால் ரெக்கார்ட் ஆக காணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா எந்த கப்பு ரைஸ் வந்து மெஷர் பண்ணணும் அதில் கால் கப் அளவுக்கு ஊற வச்சு இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தான் ரைஸ் வந்து எடுத்திருப்பேன், பட் இப்போ 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்றதுனால 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1:2 அந்த ரேஷியோவில் வச்சுக்கலாம். 1 கப் ரைஸ்னால் 2 கப் அளவுக்கு தண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ தண்ணி வந்து சேர்த்தாச்சு, இதில் லாஸ்ட்டாக வாசனைக்காக சாம்பார் பொடி வந்து சேர்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி உப்பு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் லைட்டாக வதங்குறதுக்கு போட்டோம் பார்த்திங்கன்னா அது மட்டும்தான். ஸோ உப்பு வந்து சேர்க்கல, லாஸ்ட்டாக தான் சேர்த்துருந்தேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருப்போம், இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஜீக்கில் நான் புலா மூடில் வந்து செட் பண்ண போகிறேன். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக 15 மினிட்ஸ் போல் வந்து டைம் எடுக்கும். ஸோ இது குக் ஆகிறதுக்கு 15 நிமிஷம் போல் டைம் எடுக்கும். இன்கேஸ் நீங்கள் நார்மல் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் வரைக்கும் முடிச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க, அப்போ சரியாக இருக்கும். இப்போ அது குக் ஆகக்கூடிய டைமிங்கில் நான் சாமான் தான் வாஷ் பண்ணி முடிக்க போகிறேன். நான் அந்த காய்கறிலாம் வதக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அப்போ வந்து சின்ன சின்ன பீஸாக கருணக்கிழங்க கட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் நேரம் ஊறுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ வந்து சாமான் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். கிடச்ச 15 மினிட்ஸ் கேப்பில் சாமான் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. கிச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தொடச்சி நீட் பண்ணி விட்டுட்டேன், கருணக்கிழங்கு மட்டும்தான் வறுக்கணும். இங்கே ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் 1 மினிட்ல நின்றுட்டு இருந்துச்சு. இது வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, தானே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு வார்ம் மோடுக்கு போயிடும். நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னா அப்படி சூடாகவே இருக்கும். ஸோ நான் வந்து சாப்பிடும் போது ஆஃப் பண்ணிக்கலான்றதுனால அப்படி வந்து விட்டுட்டேன். இப்போ வந்து வார்ம் மோடுக்கு போயிடுச்சு பாருங்கள், ப்ரெஷரை வந்து நான் ரிலீஸ் பண்ணல, லாஸ்ட்டாக சாப்பிடும் போது ஓப்பன் பண்ணி விட்டுக்கலான்றதுனால அப்படியே வந்து விட்டுருக்கேன். இப்போ கருணக்கிழங்கு தான் வந்து வறுக்க போகிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா கிச்சனில் எல்லாருக்கும் வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி கருணக்கிழங்கை நான் வந்து அது எண்ணெயில் போட்டு தான் பொறிக்க போகிறேன். நீங்கள் தவாவில் கூட வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், பட் எனக்கு குயிக்காக வேலை முடியணும் அப்படின்றதுக்காக எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அதே எண்ணெயில் கொஞ்சமாக வத்தல் வந்து வறுத்துக்கிறேன். இந்த கீரை சாப்பாட்டுக்கு வத்தல் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்காக இந்த வத்தல் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வறுத்துக்கிறேன். இந்த கடாய் வந்து நான் எவ்வளோ க்ளீன் பண்ணாலுமே கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. க்ளீன் பண்ணி ஒரு 1 வீக் மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குது, திரும்ப கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. அதே போல் எனக்கு அந்த ஸ்டவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்கார மாட்டேங்குது, ஏதாவது சமைக்கும் போது பொறிக்கும் போது அப்படியே ஆடிட்டே இருக்குது. கொஞ்சம் பயமாக இருக்குன்றதுனால நான் கடாயே மாற்றலான்ருக்கேன். இந்த சைஸில் ஏதாவது இரும்பு கடாய் வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் வந்து திரும்ப க்ளீன் பண்ணவே இல்லை, கலர் மாறினாலும் பரவாயில்லன்னு அப்படியே விட்டு வச்சுருக்கேன். வத்தல் வந்து வறுத்து எடுத்தாச்சு, இப்போ அடுத்ததான் கருணக்கிழங்கு வந்து வறுத்துக்க போகிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து அதை ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக மிளகாத்தூள் எல்லாமே அதில் ஃபில்டர் ஆகும். திரும்ப வந்து நம்ம அதை காரக்குழம்பு அதெல்லாம் செய்யும் போது தான் யூஸ் பண்ண முடியும், வேஸ்ட் ஆகிடும் அப்படின்றதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்து பொறிக்கும் போது ஒரு 2-3 டைம் எக்ஸ்ட்ரா போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும், பட் எண்ணெய் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாது இல்லையா, அதனால தான். இப்போ எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்துருக்கும் போது நம்ம இதை 2 பேட்சில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம், பட் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஒரு 2-3 பேட்ச் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான். ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது நல்லா வந்து முறுமுறுப்பாக இருக்கும். தயிர் சாப்பாட்டுக்கு அதே போல் சாம்பார் ரைஸ், வெரைட்டி ரைஸ், கீரை சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் தவாவில் கூட போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வேலை வந்து குயிக்காக முடியணுன்றதுனால எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா வந்து சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு, வெளியே வந்து எடுத்துடுறேன். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நான் வந்து போட்டு பொறிச்சு எடுக்கணும். கலர் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதில் மசாலா அப்படின்னு பார்த்தோன்னா மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் மட்டும்தான், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் அதை வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்காக டைம் வந்துருச்சு. ஸோ இப்போவே ஓப்பன் பண்ணி விட்டுடலான்னு ஜீக்கில் வந்து அந்த ப்ரெஷர் ஓப்பன் பண்ணி விட்டுறேன். குக்கரில் நமக்கு எப்படி வந்து நமக்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுமோ அதே மாதிரி தான் இதுலேயுமே வரும்.
இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்க பாருங்கள், ரொம்ப சூடாக இருக்குது. இவ்வளோ சூடாக இருக்கும் போது நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரைஸ் வந்து உடஞ்சிரும். இப்போவே லைட்டாக உதிரி உதிரியாக தான் இருக்குது, பட் எனக்கு கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறேன்னா இப்போவே சூட்லேயே வந்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சில குழந்தைங்க கீரை வந்து சாப்பிட மாட்டாங்க, பச்சையாக அப்படியே இருக்குது அப்படின்றதுனால சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஏன்னா கீரையோடைய அந்த ஃப்ளேவர் இருக்கும், பட் அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரீனாக இருக்காது. ஸோ வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் முந்திரி கூட வந்து போட்டிருக்கலாம், நான் வந்து மறந்துட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாளிக்கும் போதே லைட்டாக முந்திரி வந்து போட்டுக்கோங்க. கலந்து விட்டாச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணும்போது காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் இந்த ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா தண்ணியோட அளவு வந்து குறைச்சிக்கோங்க. எங்கள் வீட்டில் கீரை குழம்பு வந்து கடைஞ்சாலும் சரி சாம்பார் வச்சாலும் சரி நைட் வந்து அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஆஃப்டர்நூன் சாப்பிட்ருவாங்க, காலையில் கூட வந்து சாப்பிட்ருவாங்க. அதனால தான் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி ஒன் பாட்டில் செய்கிறேன். எனக்கு மத்தியானத்தோடு வந்து கரெக்டாக தீந்து போயிடும். கூட வந்து பார்த்தீங்கன்னா வறுவலும் அந்த அப்பளம் வச்சு சர்வ் பண்ணேன். லஞ்ச் பாக்ஸ்க்கே இதே மாதிரி பேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொடுத்து விட்டேன். அவங்க வந்து ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் எப்பவும் போல் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஒரு 9 to 10 o'clock வரைக்கும் வந்து நான் ரெஸ்ட் எடுத்திருப்பேன். அம்மாக்கிட்ட பேசிவிட்டு அத்தைக்கிட்டலாம் ஃபோன் பேசிட்டு திரும்ப என்னோடய ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும். என்னோடய ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்னொரு டபுளாக இருக்குது. முன்னாடி வந்து ஒரு சேனல் இருந்துச்சு, இப்போ 2 channels ஆச்சு. இப்போ கூட நம்ம வெப்சைட் வேறு லான்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஒர்க்கும் வந்து இருக்குது. ரொம்ப ஹெட்டிக்காக போகுது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் நமக்கு வந்து ரெஸ்டே இல்லாத மாதிரி தான் போகுது. பட் நம்ம கமிட்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும்போது ஓடி தான் ஆகணும் இல்லையா. ஸோ ஓடிட்டே இருக்க வேண்டியது தான். அடுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா யூடியூப் ஒர்க் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நான் காலையில் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து நட்டு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நல்ல முளைப்பு வந்து விட்டுருந்துச்சு. இந்த டைம் வாங்கிட்டு வரும்போது கீழே அந்த வெங்காயம் வந்து நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதால நட்டு வச்சு பார்க்கலான்னு ஒரு மைண்ட் வந்துச்சு. ஸோ அதை வந்து நட்டுலான்னிட்டு நான் வந்து எடுத்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். பால்கனி சின்னதாக இருந்தாலும் எனக்கு இந்த ஆசை வந்து போகிறதே இல்லை. செடி வளர்க்கணும் செடி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. நானும் நிறைய செடி வந்து வாங்கி வைக்கிறேன். பூச்செடி வச்சா கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணிக்காய் என்னன்னு தெரியல, எனக்கு வந்து அந்த பூச்செடி வளரவே மாட்டேங்குது. எவ்வளோ கேர் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா அந்த செடி வந்து எனக்கு வளராமல் அப்படியே பட்டு போகுது. நான் ரோஸ் மரி செடி கூட வந்து வாங்கி வச்சுருந்தேன், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பட்டு போச்சு. சாமந்தி பூச்செடி வாங்கி வச்சுருந்தேன், அதுவும் வந்து பட்டு போச்சு. இந்த மாதிரி வந்து நிறைய பட்டு போகுது. இருந்தாலும் எனக்கு இந்த செடி வளர்க்குற ஆசை வந்து போக மாட்டேங்குது. ஒரு ட்ரேல மண் வந்து கொட்டி வச்சுருக்க கொக்கோப்பீட்டு அதெல்லாம் வந்து கலந்து வச்சது தான், அதில் வந்து அப்படியே நட்டு வச்சிடறேன். இது ஈஸியாகவே வளர்ந்துடும். நம்ம சின்ன வெங்காயத்தை நட்டு வச்சோம் அப்படின்னாலும் ஈஸியாக வளர்ந்துடும். இது ஆல்ரெடி முளைப்பு இருக்கிறதால இனிமேல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளரும் அப்படின்றதுக்காக நான் இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து நட்டுட்ருக்கேன். ஒரு ட்ரை தான் வருதா அப்படின்னு பார்க்கலான்னிட்டு. ரொம்ப உள்ள நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி வைக்கக்கூடாது, மேலே லைட்டாக வச்சா போதும். ஏன்னா அப்போ தான் கீழே வேர் வந்து இறங்கும். இது வந்து ரொம்ப குட்டி ட்ரே, சின்ன சின்னதில் தான் வைக்க முடியும் நம்மளுடைய பால்கனியில். அதனால் இந்த ட்ரே வந்து நான் எடுத்திருக்கேன். அவள் தான் இதே மாதிரி இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் ஒரே ட்ரேயில் வச்சிடுறேன். நம்ம தனித்தனியாக வைக்கும் போது இன்னுமே நல்லா வளரும், பட் என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதிலே வந்து வச்சிடுறேன். அவ்வளோதான் நட்டு வச்சாச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிட்டு எடுத்துகிட்டு போய் பால்கனியில் வச்சுட்டு போகிறேன். இது வந்து வளருதா இல்லையா அப்படின்றத நான் உங்களுக்கு அப்கமிங்ஸ் ப்ளாகில் வந்து அப்படியே அப்டேட் பண்ணுறேன். இதை வச்சதுக்கப்புறமா சரி மிளகா செடி வந்து ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு விதை வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா இருக்கும் இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தேன். பட் பச்சை மிளகா போடலாம் அப்படின்ட்டு திரும்பவும் அந்த விதையை வந்து எடுத்து அதிலே போட்டுட்டு பச்சை மிளகாவில் இருக்கக்கூடிய விதையை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு குட்டி ஸ்வீட் பாக்ஸில் வந்து போட்டுடுறேன். இதில் செடி வளர்ந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்து தனியாக கூட வந்து பிளான் பண்ணிக்கலாம். அதனால் அது கையில் ஒட்டவே இல்லை.
இதில் வந்து நம்ம ஒரு 7-8 வித போட்டிருப்போம். பட் வளர்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தான் இருக்கும். பார்க்கலாம் எத்தனை வந்து வளருதுன்னுட்டு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மண் போட்டு மூடி விட்டுறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு எடுத்துகிட்டு போய் பால்கனியில் வந்து வச்சிட போகிறேன். பால்கனியில் ஓரமாக வச்சாச்சு. இன்கேஸ் இது நல்லா வளர்ந்து வந்துச்சு அப்படின்னா கொத்தமல்லி வந்து இதே ட்ரேயில் ட்ரை பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம். நான் இன்றைக்கி விலாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.